ஸோ இப்போ சித்தனவாசல் கேவ் டெம்பிள் உள்ளே வந்துட்டோம். இப்போ பெயிண்டிங் இருக்க ஏரியா சைடு நம்ம போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரத்துலேயே ஃபஸ்ட் லெஃப்ட் சைடில் ஒரு படகு குளம் இருக்குது. இது ஒரு சின்ன குளம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு போட்டிங் பிடிக்கும்னா இதில் வந்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே ரெண்டு பேர் போகிறதுக்கான பெடல் போட்டு, நாலு பேர் போகிறதுக்கான பெடல் போட்டெலாம் இருக்குது. அப்படியே இந்த சைடு மலை இருக்குது. அந்த மலைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த படகு குளம் இருக்குது. இயற்கை அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல குட்டி குட்டி பார்க்கெலாம் கூட இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்க் இருக்குது, பசங்க விளையாடுறதுக்கான இடம் இருக்குது. அழகாக இங்கே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சமணை படுகைக்கு போகணுன்னா அப்படி இந்த ரோட்லேருந்து நேராக போனீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, நடந்து போகிறதுக்கான வழி இருக்குது. இங்கே பார்த்தா தெரியும், ஆள்லாம் நடந்து போவாங்க. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடி இது போட்டிருக்காங்க, தெரியுங்க. அப்படியே நேராக போனீங்கன்னா இந்த மலைக்கு பின்பக்கம் தான் அந்த சமண படுகைலாம் இருக்குது. சமண படுகைனா ஜெயின்ஸ் அவங்கெல்லாம் குருமார்கள்லாம் படுக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது. அது ரொம்ப கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஸோ அதனால் நம்ம ஓவியம் இருக்கிறதுக்கு மட்டும் போயிட்டு அப்படியே கிளம்புறோம். இப்போ டைம் இல்லாததுனால சின்ன பார்க் இருக்குது, சின்ன பசங்கள்லாம் விளையாண்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்க பீப்புளுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக இருக்கும்னு நான் இருக்கேன். நிறைய பேர் வராங்க சாட்டர்டே சண்டேஸில். இங்கே ஒரு பார்க் இருக்கு. இந்த பார்க் நல்லா கிரீன் ஏரியா சூப்பராக இருக்கு. கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல குளம் மாதிரி ஒட்டி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக மழை தண்ணியெலாம் இங்கே சேகரித்து வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் குடி தண்ணி ஆதாரமாக அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் பாஸ் அடைஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்து வர மழை தண்ணி மொத்தமும் இங்கே இதே சேகரித்து வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே போயிடணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு புதுசாக ஒரு இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது ஒரு குடிநீர் ஆகாரமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இடம் பயங்கர அழகாக இருக்குது. என்னமோ நாங்கள் ரொம்ப தூரம் மலை ஏறணும்னு சொல்லிட்டு கீழேயே நிறைய தண்ணி குடித்து ரொம்ப ப்ரிப்பேர் ஆகி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே நடந்து வந்தோம். ஆனால் இந்த குகைக்கு அவ்வளோலாம் நடக்க வேண்டாம். பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் தூரம் தான், வந்தாலே இங்கே வந்துட முடியும். ரொம்பலாம் ஹைட் நடக்க வேண்டாம். அண்ட் இங்கே ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா இங்கே இருக்க பெயிண்டிங் தான். இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா 1500 வருஷங்கள் பழமையான பெயிண்டிங். எவ்வளோடா பழமையான பெயிண்டிங்கு? 1500 இயர்ஸ். 1500 இயர்ஸ், 1500 வருடங்கள் பழமையான இந்த பெயிண்டிங். ஆக்சுவலாக இந்த பெயிண்டிங்கில் நம்மளை கேமரா உள்ளே அலோவ் பண்ணல, பெயிண்டிங் நம்மளால் எடுக்க முடியல. ஸோ இருந்தாலும் அந்த பெயிண்டிங் பார்க்கும் போதே 1500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெயிண்டிங் எப்படி எடுத்தாங்கன்னு நினைக்கும் போது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அந்த பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா அன்னப்பறவை பற்றி இருக்குது, அன்றில் பறவை பற்றி இருக்குது, அண்டு தாமரை மலர் பற்றி இருக்குது. அந்த அவ்வளோ டீட்டெயில் அந்த பெயிண்டிங்கில், ஒரு ஒரு பெயிண்டிங்லாம் அவ்வளோ டீட்டெயில் இருக்குது. அண்ட் ரெண்டு நடன மங்கை இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது 1500 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு பெயிண்டிங்கை பண்ண முடியுமான்னு யோசிச்சு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா 75% ஆஃப் த பெயிண்டிங் வந்து அழிஞ்சிடுச்சு, இழிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி இருக்குது. இங்கே வரவங்க எல்லாம் அதை கிறுக்கி வச்சு ஒரு வழி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இப்போ தான் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் அதை எடுத்து அதை பாதுகாத்துட்டு வராங்க. உங்களுக்கு பெயிண்டிங் மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே வந்து இந்தியாவிலே ரெண்டு இடம் தான் இந்த மாதிரி பழமையான பெயிண்டிங் இருக்கக்கூடிய இடம். ஒன்று வந்து எல்லோரா பெயிண்டிங், அண்ட் ரெண்டாவது இந்த சித்தனவாசல். இந்த பெயிண்டிங் தவிர இங்கே சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் அப்புறம் ஒரு கருவறை இருக்குது. அந்த கருவறையில் எந்த தெய்வமோ சிலையோ கிடையாது. லெஃப்ட் சைட்லேயும் ஒரு குருமார் இருக்காங்க, ரைட் சைட்லேயும் குருமார் இருக்காங்க. அவங்கள பற்றி கேட்டதுக்கு ஒருத்தர் 23வது குருமார்னு சொல்லியிருக்காங்க, இன்னொருத்தர் வந்து 24வது குருமார்னு சொல்லியிருக்காங்க. அந்த 24வது குருமார் நிச்சயம் எல்லாருக்கும் தெரியும், அவர் தான் மகாவீர். ஸோ இவங்களை தவிர உள்ளே இருக்க அந்த மூணு குருமார்கள் வந்து இது வரைக்கும் எந்த இதுலேயும் கிடையாது, ரெக்கார்ட்லேயும் கிடையாது. இவங்களுக்கு முன்னாடி இருந்த மூணு குருமார்களோட இது தான் உள்ள கருவறையில் அந்த செவரில் வந்து பதிச்சிருக்காங்க. ஸோ செதுக்கியிருக்காங்க, ரொம்பவே அழகாக இருக்குது.
அண்ட் அந்த கருவறையில் அந்த எக்கோ இருக்குது இல்லையா, பயங்கர வைப்ரேஷனாக இருக்குது. ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கொடுக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் லவுடாக பேசினா எக்கோ கேட்க மாட்டேங்குது, இல்லை பேசாமல் இருந்தாலும் கேட்க மாட்டேங்குது. ஒரு விதமான ஒரு சவுண்டு சவுண்டு ஒன்று கொடுத்தீங்கன்னா அது நம்ம கொடுத்தா கரெக்டாக வரல, இங்கே இருக்க கைடு அந்த சவுண்ட் கொடுக்குறாரு. அவ்வளோ பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வெளியே வருது. ஒரு அவர் அந்த சவுண்ட் சொல்லி முடித்ததுக்கு அப்புறமும் அதோட எக்கோவோடு சேர்ந்து ஒரு வைப்ரேஷன் சூப்பராக கிரியேட் ஆகுது. அது நிச்சயமாக சொல்கிறேன், அது வந்து இங்கே நேரில் வந்து அதை தெரிஞ்சால் தான் உங்களுக்கு புரியும். நான் இங்கேருந்து சொன்னால் அது ஒரு வார்த்தைகளாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதை வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக அதிசயமான விஷயமாக உங்களுக்கு தோணும். இதுக்கு பின்னாடி இருக்க ஃபிசிக்ஸ் என்னன்னு நமக்கு தெரியல, பட் அந்த அந்த அறையோட அமைப்பு அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த பாறைகள் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த எக்கோ வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. அது ஒரு டெசிபிளுக்கு மேலே போனாலும் அந்த எக்கோ வர மாட்டேது, ஒரு இதுக்கு கீழே வந்தாலும் வர மாட்டேது. கரெக்டான ஒரு ஒரு ரேஞ்சில் இருந்தால் தான் அந்த வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. செம்மையாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இது உள்ள கேமரா அலோவ் பண்ணலைன்றனால இதை உங்ககிட்ட என்னால் ஷேர் பண்ண முடியல, வார்த்தையால் மட்டுமே சொல்ல முடியுது. ஆனால் அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். நான் முழுசாக எடுத்துக்கொண்டு போய் காட்டிட்டு இங்கே இது தான் இருக்குதுன்னு சொல்கிறத விட நீங்களே இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். இது எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்றது ஆல்ரெடி சொல்லிட்டேன். எவ்வளோ சிறப்பு வாய்ந்தால் இந்தியாவிலே ரெண்டு இடத்துல தான் இருக்குது, ஒன்று எல்லோரா பெயிண்டிங், ஒன்று சித்தனவாசல். இது தான் இந்த ரெண்டே இடத்துல தான் இருக்குது. நீங்கள் 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பெயிண்டிங் எப்படி பண்ணியிருப்பாங்க, அந்த பெயிண்டிங் அவங்களோட திறமை எப்படிலாம் இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பார்த்தே ஆகணும். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இல்லன்னுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சிருந்ததுலவா அந்த பெயிண்டிங்கில் என்னென்ன இருந்தது? மீன் இருந்தது, எலிஃபெண்ட் இருந்தது, ஒரு மாடு இருந்தது, அண்ட் கிங்கோட ஒய்ஃப் அண்ட் குரு அவங்களோட குரு இருந்தாங்க, நடன மகைகள் இருந்தாங்க, யானை இருந்தது, தாமரை இருந்தது, அல்லி இருந்தது, அதை ரெண்டு பேர் பறிக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருந்தது. அல்லிக்கும் தாமரைக்குமே வித்தியாசம் அந்த பெயிண்டிங்கில் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு மனித சமூகமும் அது ஒரு ஒரு குளத்தை சுற்றி மற்ற ஜீவராசிகளும் எப்படி ஒன்றா வாழ்ந்தாங்க, அது எப்படி இருந்திருக்காங்க அப்படின்றத இந்த ஓவியத்தில் அப்படியே காட்டியிருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப கவலைக்குடையமான விஷயம் என்னென்னா இப்போ இருக்கிறது வந்து 25% ஓவியம் தான் இருக்குது. பாதி இடத்துல கிறுக்கி இருக்குது, பாதி இடத்துல டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அந்த இருக்க அந்த 25% நம்ம வந்து இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்குது. அண்ட் உள்ளே அந்த கருவறைக்குள்ளே போயிருந்தீங்கன்னா அந்த இடத்துல 3 குருமார்களோட சிலையை வந்து பின்னாடி அந்த கல்லில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட சீலிங்லேயும் சரி ஒரு ஒரு பேட்டர்ன் வரைஞ்சிருக்காங்க. அந்த பேட்டர்ன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே இருக்க கைட்கிட்ட அந்த பேட்டர்ன் பற்றி கேட்டேன், அவருக்கு அந்த பேட்டர்னோட டீட்டெயில் அவருக்கு தெரியல. ஆனால் வெளியில் இருக்க அந்த பெயிண்டிங்கை பற்றி அவர் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணார், எப்படிலாம் என்னென்ன இருக்குன்னு. இப்போ நார்மலாக அங்கே உள்ளே போனோன்னு அந்த பெயிண்டிங்கை நம்ம பார்த்தோன்னே எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. பட் அவர் சொல்லும் போது அதெல்லாம் உத்து கவனிக்கும் போது அந்த யானையும் சரி, அன்றில் பறவை, அன்னப்பறவை, இதை பற்றிலாம் அவர் சொல்லும் போது பார்த்தா அவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த 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 குளம், அந்த குளத்தில் மாடு மனிதர்கள் இருக்கிறது அவ்வளோ தத்ரூபமாக இன்னமும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 1500 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ கலர் சென்ஸோட இவ்வளோ டீட்டெயிலிங்காக ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது இது ஒரு பெரிய விஷயம் தான். ஆக்சுவலாக வந்து இது ஒரு சமண கோயில். சமண கோயில்னால் இங்கிலீஷில் ஜெயின் டெம்பிள். 1500 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே ஜெயின்ஸ் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கோயில் உருவானது பார்த்திங்கன்னா 1ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டிய மன்னர்கள்லாம் வந்து இதை வந்து இன்னும் இது பண்ணியிருக்காங்க. அது வந்து 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ புதுக்கோட்டை பக்கத்தில் இந்த ஒரு சித்தனவாசல்ன்ற இடத்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணும், பார்த்தே ஆகணும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. ஒரு 100ஆம் நூற்றாண்டில் ஒரு ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்றைக்கி நமக்கு இவ்வளோ அதிசயமாக தோணுதுன்னா அது கண்டிப்பாக பிரமிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. இங்கே பெயிண்டிங் மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஏறி நின்று பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி வயல்வெளியாக இருக்குது. அண்ட் இந்த மலைக்கு பின்னாடி இந்த பக்கம் கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்செட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துலேருந்து சன்செட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்கள், பெரிய மலை, இந்த பின்னாடி அப்படியே ஒரு வயல்வெளி, மரங்கள்லாம் இருக்குது, அப்படியே தூரத்தில் சன் செட் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இதை உட்காந்து அனுபவித்து ரசிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பட் வாட் டு டூ, டைம் இல்லை. இப்போ நம்ம கிளம்பணும். கிளம்பலாமா இல்லைன்னு? உனக்கு பெயிண்டிங்லாம் எப்படி இருந்தது? எவ்வளோ பிடிச்சிருந்தது? வீட்டுக்கு போனோடனே இதே மாதிரி நீ பெயிண்ட் பண்ணுவியா? வராதா?
சரி நாம ட்ரை பண்ணலாம்னா ஓகே தட்டிக்கோ. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நானும் இல்லைனா செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்தது இல்லடா? செம்மையாக இருந்தது, ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ட்ரிப் ஃபுல்லாக நாங்கள் நிறையா ஃபுட்டெல்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஃபுட் ரிவ்யூஸ் எல்லாம் பாருங்கள். அது தவிர ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி தான் இந்த இடத்துக்கு இல்லைன்னு கூப்பிட்டு வந்தேன். ஹோப்ஃபுல்லி அவருக்கும் இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் நாலேஜான ஒரு விஷயமா இருக்கும், இதை பார்க்குற உங்களுக்கும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயமா இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விஷயத்தை முழுசாக சொல்ல விட மாட்டாங்க. ஓகே, ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது UV360, எல்லாத்த பற்றி பேசலாம், எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே கூட்டாளி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.